ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லார் வீட்டில் வாழைப்பழம் வாங்குவோம். அது காயாக இருக்கும்போதே ஒவ்வொரு பழத்தையும் தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா அது ஹைஜீனிக்காக இருக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? பழுத்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பழத்தை பிச்சோம்னா காம்பு தனியாக பழம் தனியாக வரும், அது ஹைஜீனிக்காக இருக்காது. அடுத்த டிப்பாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த உப்பு டப்பாவில் இருக்கிற உப்பை பற்றி பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த குளிர்காலமானாலே உப்பு வந்து இந்த ஹோலை விட்டு அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர்றதில்லை. இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் அரிசி இருக்கும். எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள், இவ்வளோ அரிசி எடுத்து இந்த உப்பு டப்பாக்குள்ளே இப்படி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இதில் இருக்கிற மாய்ஸ்சரை அரிசி நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அடுத்த டிப்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த அரிசியை பற்றி பார்க்க போகிறோம். அரிசி வந்து நம்ம வீட்டில் மூட்டையாக வாங்குவோம். அந்த அரிசியில் வந்து வண்டு புழு பூச்சி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கலாம். நாட்டு மருந்து கடையில் வசம்பு கிடைக்கும். அதை வந்து நம்ம இதை ஒரு முடிச்சா கட்டி இந்த அரிசி டப்பாக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அரிசி ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்த டிப்பாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதே அரிசியில் வந்து இந்த மாதிரி உப்பு இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து இப்படி போட்டு ஒரு முடிச்சா கட்டி அரிசி டப்பாக்குள்ளே போட்டு வச்சோம்னா அரிசி ரொம்ப நாள் கெடாமல் நல்லாயிருக்கும். இது தவிர்த்து வேப்பிலை வந்து துணிப்பையில் போட்டு நம்ம அரிசி டப்பாக்குள்ளே போட்டு வைக்கலாம். ஏன்னா வேப்பிலையை டைரெக்டாக போட்டோம்னா அந்த இலையெல்லாம் தூளாகி அரிசியில் கலந்துட்டால் நம்ம சாதம் வைக்கும்போது கசப்பாக சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு துணிப்பையில் போட்டு இதே மாதிரி அரிசி டப்பாக்குள்ளே போட்டால் அதுவும் கெடாமல் பாதுகாப்பாக இருக்கும். அடுத்த டிப்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நெயில் பாலிஷை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நெயில் பாலிஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணி முடித்த உடனே வெளியவே வச்சுடுவோம், அது வந்து காஞ்சிடும். அந்த மாதிரி காயாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த நெயில் பாலிஷ் யூஸ் பண்ண உடனே ஒரு பாட்டில் இல்லை அந்த மாதிரி ஒரு கவர், எது எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போ எடுத்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்பாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குட்டி பசங்களோட திங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பசங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இது யூஸ்ஃபுல்லாக ஒருத்தருக்கு கொடுத்தா சந்தோஷம். அதுக்கடுத்த ஆப்ஷனாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அரிசி பருப்பு இந்த மாதிரி ஜாஸ்தி குவான்டிட்டி வச்சுருக்கிற சாமானெல்லாம் இருக்கும், அதில் வந்து இந்த இதை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து அரிசி பருப்பு எடுக்க ரொம்ப நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்த டிப்பாக நம்ம இந்த மசாலா ஐட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதெல்லாம் பாக்ஸ் ஐட்டம், பாக்ஸில் தான் போட்டு வரும். பாக்ஸோட ஃப்ரிட்ஜில் வைக்க நம்மளுக்கு சமயத்தில் இடம் பத்தாது. அதனால் எனக்கு தோணுன ஐடியாவை நான் சொல்கிறேன். அந்த பாக்ஸில் இப்போ இது கரம் மசாலான்னு வச்சுக்கோங்களே, அந்த பாக்ஸில் இருக்கிற கரம் மசாலா ஒன்றும் நாம் ஒரு அட்டையில் எழுதி வச்சுக்கலாம், இல்லை அந்த பாக்ஸில் இருக்கிற கரம் மசாலா அப்படிங்கிற இதை கட் பண்ணி நம்ம இதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இது கொஞ்ச நாள் ஆனால் நம்மளுக்கு இது என்ன ஐட்டம்னு மறந்து போகும். அந்த மாதிரி அந்த கார்டு இருக்கிறத பார்த்து நம்ம இது என்ன ஐட்டம் அப்படிங்கிறத தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்த டிப்பாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குட்டி பசங்களோட ட்ரெஸ்ஸை பற்றி. அது ஸ்கர்ட்டாக இருக்கலாம், ஷர்ட்டாக இருக்கலாம், பேண்ட்டாக இருக்கலாம், எதா வேணால் இருக்கலாம். அது சின்னதாகிடுச்சுன்னா வேற யாருக்கா அது கொடுக்குறதா இருந்தால் ஓகே, அதில் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதை தவிர்த்து வேறு என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸை வந்து நாம் ஒரு இந்த மாதிரி பவுச், அதாவது பர்ஸாக பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி பேக்காக பண்ணிக்கலாம், இல்லை பையாக பண்ணிக்கலாம். அது உங்கள் ஐடியா. அடுத்த டிப்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸு, லெமனு, ஜிஞ்சர், நெல்லிக்காய், இந்த மாதிரி பச்சை மிளகாய், இதை குடமிளகாய், இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் ஸ்டோர் பண்ணுவோம். அதை வந்து பாக்ஸில் போட்டு வைக்க சில சமயத்தில் சில டயத்தில் வந்து நம்மளுக்கு இடம் பத்தாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கிளாத்தை எடுத்துக்கலாம். கிளாத் பேக்கை எடுத்து அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அது ரெண்டு மூணு நாள் ஆனாலும் ஒன்றும் கெடுறது இல்லை. அதுக்கப்புறம் இந்த வெத்தலையெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து டிஷ்யூ பேப்பர் இல்லாட்டி இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் இதில் இப்படி நம்ம ரோல் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கவரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா அதுவும் ஒரு வாரம் ஆனாலும் ஒன்றும் வாடுறது இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம். அடுத்த டிப்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த தேங்காயை பற்றி பார்க்க போகிறோம். தேங்காய் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும் அப்படின்னா தேங்காயை வாங்கினதுலேருந்து நம்ம இப்படி வைக்காமல் இப்படி ஸ்ட்ரைட்டாக முடிஞ்ச வரைக்கும் வச்சோம்னா ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அதை இப்படி ஸ்ட்ரைட்டாகவே வச்சுட்டு இருந்தோம்னா ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். அடுத்த டிப்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டீ தூளை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டீ குடிப்போம். மசாலா டீ குடிப்போம், இஞ்சி டீ குடிப்போம்,
நான் வந்து எனக்கு தோன்ற ஐடியா சொல்கிறேன். நம்ம ஸ்வீட்ஸுக்கெல்லாம் ஏலக்காய் போடுவோம் டெஃபினட்டாக. அந்த மாதிரி ஏலக்காய் போட்டு முடித்ததுக்கப்புறம் அதோட தோல் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அப்பப்போ இந்த மாதிரி எடுத்து அந்த தோலை வந்து நம்ம இந்த மாதிரி டீ தூளுக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா டீ தனியாக ஏலக்காய் போட வேண்டிய அவசியம் இல்லை. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனல் டிப்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வெள்ளாம்பழம் ஆரஞ்சு பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சீஸ்னலில் கிடைக்கிற ஃபுட்டை எதுவுமே அவாய்ட் பண்ணிடாதீங்க. இந்த சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் ரிச் அயன் இருக்குது, ரிச் கால்சியம் இருக்குது. அதனால் இதை தயவு செய்து அவாய்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் வெள்ளாங்காயாக வாங்கினீங்க அப்படின்னா இந்த ஓட்டை உடைச்சி இதில் இருக்கிற சதப்பகுதியை தனியாக எடுத்துட்டு அதில் ஓடு நார் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சதப்பகுதியை நல்லா பிசைஞ்சிட்டு அதில் உப்பு பச்சை மிளகாய் கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்து சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா வெள்ளாம் பழமாக வாங்கி அந்த ஓட்டை உடச்சி அதில் இருக்கிற ஓடு நார் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெல்லம் போட்டு, சர்க்கரை போட்டுறாதீங்க, வெல்லம் கரும்பு சர்க்கரை இந்த மாதிரி போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. தயவு செய்து இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ஆரஞ்சு பழம் எல்லாருக்குமே தெரியும். வெள்ளாம்பழம் வேணால் தெரியாமல் தெரியாதவங்க இருக்கலாம், ஆரஞ்சு பழம் பற்றி தெரிஞ்சவங்க தான் நிறையா இருப்பாங்க. இது வந்து ரொம்ப ஸ்கின்னுக்கு நல்லது. இந்த கிளைமேட்டுக்கு சிட்ரிக் ஆசிட் நம்ம உடம்புக்கு ரொம்ப அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.